ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குளிச்சுட்டு வந்துட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ரொட்டீனா இல்லை ஆஃப் டே ரொட்டீனா எவ்வளோ நேரம் எடுக்க முடியுதுன்னு தெரில. ஆனால் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் என்னெல்லாம் பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றது தான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 20 நாள் ஆச்சு சாமி கும்பிட்டு. அதனால் இன்றைக்கி தான் வந்து எல்லாம் சரி தொடச்சிட்டு கிழிச்சிட்டு க்ளீன் பண்ணி செய்யலான்ட்டு இது பண்ணேன். நேற்று வீடெல்லாம் தொடச்சிட்டேன் வியாழக்கிழமை, ஆனால் விளக்கெலாம் கழுவலை. இன்றைக்கி கழுவிக்கலான்னு விட்டேன். எனக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழமை செய்தால் தான் பிடிக்கும், ஆனால் சரி வெள்ளிக்கிழமை வேணான்றாங்க இல்லையா, அதனால் நான் வியாழக்கிழமை செய்வேன். இன்னொன்று சாய்பாபாக்காக வியாழக்கிழமை செய்யறது அப்படியே. சரி நேற்று செய்யலை, சரி இன்றைக்கி செய்யலாம் காலையில் அப்படின்றதுக்காக காலையிலையும் வந்து 8:30 ஆனால் ஆயிடுச்சு. சட்னிலாம் கொஞ்சம் செய்துட்டு வந்து குளிச்சுட்டு இப்போ போயிட்டு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சட்னி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்கி வச்சுட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி டிஃபனுக்கு சட்னி சூப்பராக இருக்கும். அந்த ஜீரகம் போடுறோம் இல்லையா, அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய மணம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம டக்கு டக்குன்னு சட்னி அரைக்கிறதுனா ஈஸியாக இப்படிலாம் தான் நான் செய்வேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சட்னி செய்வேன். நம்ம சமையல் போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்லையா, அதனால் நான் அவ்வளோ போடுறதில்ல. ஆனால் சட்னிலாம் கொஞ்சம் வெரைட்டியாக செய்வேன். ரொம்ப வந்து இப்படி இப்படி கஷ்டப்பட்டுலாம் செய்ய மாட்டேன், அப்படியே டக்கு டக்குன்னு செய்வேன். எப்போனா வந்து வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப வெங்காயம் தக்காளி போட்டு நிறைய செய்வேன் நான் சட்னிங்க, அது ஒரு டேஸ்ட்டு, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி அப்படியே நம்ம ரொட்டீன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம், வெல்கம் டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். கண்டினியூ பண்ணுவோம் ரொட்டீனை. ஸ்டிக்கர் போட்டுக்கிட்டு வைக்கல, நான் வேத்து கொட்டுது குளிச்சுட்டு வந்ததுனால சுடு தண்ணி. அப்படியே ஒரு ரெகுலராக கச்சி ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. வேர்க்குது பாருங்கள், சுடு தண்ணி குளிச்சுட்டு வந்தது, பயங்கரமாக வேத்து கொட்டுதுப்பா. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து எல்லாம் வந்து எடுத்துகிட்டு, நான் பூவெலாம் கூட எடுக்கல, அப்படியே விட்டுட்டு இருந்தேன். எடுத்துட்டு எல்லாம் செய்யலான்ட்டு, ஏன்னா வந்து எங்கள் மச்சனார் இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க, அதனால் விளக்கெலாம் ஏற்றக்கூடாதுன்றதுக்காக ஒரு 15-20 நாளுக்கு ஏற்றவே இல்லை. அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அது வந்து வீட்டுக்கு ஐயர வச்சு அந்த சாங்கியெல்லாம் செய்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கு இதெல்லாம் கழுவி ஏற்றணும் இல்லையா, அதனால் அப்படியே விட்டாச்சு. அது முடிஞ்சது, வியாழக்கிழமை தான் முடிஞ்சது. சரி அதனால தான் நான் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை திரும்பவும் பூஜை சாமான்லாம் கழுவி கொஞ்சம் ஹாலு பூஜை ரூமம் மட்டும் எல்லாம் தொடச்சி அப்படியே வந்து செய்தேன். அப்படியே நடுவில் அதையும் பண்ணிக்கின்னு அப்படியே வந்துட்டு இதுவும் வந்து அப்படியே டிஃபனும் ஊற்றிக்கின்னு இட்லி ஊற்றுறேன். நான் பாத்திரம்லாம் கழுவல, சரி பூஜை சாமான்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு இருக்கிறேன், அது வந்து கழுவணும், எல்லாம் துடைக்கணும். பூஜை ரூமெல்லாம் துடைச்சிட்டு பூலாம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் நடுவுடெலாம் வந்து போடணும் துடைச்சிட்டு, ஏன்னா அந்த தீட்டு இல்லையா, அதனால் வந்து அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அது நடுவில் இந்த வேலை இல்லாமல் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறது, ஏன்னா பாத்திரத்தை எடுத்து வச்சா தான் கழுவி அங்கே வைக்க முடியும், ஏன்னா தண்ணி வந்து ஒழுகும் இல்லையா, அதனால் வந்து வைக்க முடியும். எனக்கு கூட வாங்கினா கூட, அந்த பாத்திரம் வைக்கிற கூட வாங்கினா கூட அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா நம்ம தண்ணி அந்த கூட வாங்கினோம்னா அங்கே வச்சு அந்த தண்ணி வந்து கீழே சொட்டி விடணும் இல்லையா, அது கீழே வந்து விடும், இல்லை வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட வந்து வச்சுக்கிறது, அது ஒரு பக்கெட்டிக்குது, அது மேலே வச்சுட்டு கழுவி கழுவி வச்சு போடுவேன். சப்போஸ் அங்கே பாத்திரம் இல்லைன்னா அது மேலே வச்சு கழுவேன். இல்லைன்னா இங்கேருந்து வச்சு எடுத்து எடுத்து நம்ம கீழே வைக்கிறதுனால அந்த இடுப்பு வலி எல்லா வலியும் வரும். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன், எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கவுத்து வச்சுன்னு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சட்னி நான் அரைச்சிது, இதுதான் சூப்பராக இருக்குங்க. அந்த சீரகம் வாசனைலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தான் டீ வந்து சூடு பண்ணிக்கிறேன் குடிக்கிறதுக்காக. சரி குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்றதுக்காக டீ சூடு பண்ணிக்கிறேன். இட்லி வந்துன்னு இருக்குது. அப்படியே நடுவில் வந்து பூஜை சாமானமும் கழுவிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அப்படியே நடுவில் வந்து எங்கள் பாப்பாவையும் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் 8:30 to 9:00 வந்து கிளாஸு, அதையும் போவேன். அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் தாங்க, சும்மா ஜாலியாக. ஏன்னா எல்லா வீடியோவும் வந்து நம்ம வந்து
மோட்டிவேஷன் வீடியோவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவாக போட முடியாது. அதனால் வந்து சரி கொஞ்சம் மாற்றலாம். பார்த்தீங்கன்னா நான் பீதாமரம் தான் போட்டு கழுவுவேன், அந்த தண்ணி படாமல் கழுவேன். எனக்கு ஒரு வாரம் அப்படியே தான் இருக்கும். தண்ணி வந்து உப்பு தண்ணி இல்லை, அது கொஞ்சம் நல்ல தண்ணின்றதுனால கருத்துலாம் போகாது, அப்படியே தான் இருக்கும். அவன் வந்து ஏதோ சொல்லின்னுக்கிறான், அதுதான் வந்து ஃபோனை பார்த்துட்டு என் ஃபோனை அதுதான் சிரிச்சுன்னு இருக்கிறோம் ரெண்டு பேரும். பயங்கர காமெடி இன்றைக்கெல்லாம் நடந்தது. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து பயங்கர காமெடிலாம் நடந்தது. சின்னவன் வந்து கொஞ்சம் ஜாலியான டைப்பு, எல்லாம் பேசுவான், எல்லாம் சிரிப்பான். இப்போ தான் வந்து ஆன்லைன் கிளாஸே நீ நான் எப்படி அட்டன் பண்ணுறோம் பார்க்கட்டும்டா நம்ம போடலாம் அப்படின்னு. அது போனால் அதுதான் வந்து நீ வைக்கிற இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லின்னுக்குறான் அவன். அதுதான் சிரிப்பு, பயங்கர காமெடி பண்ணுவான் அவன். ரொம்ப ஜாலியான ஒரு பையன். ரெண்டு பசங்க வளர்த்ததே தெரில, ஏன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இவன் வந்து கொஞ்சம் ஜாலியான டைப்பு, தலையெல்லாம் அடிச்சுக்கிறான் பாரு, வைக்க தெரில கரெக்டான்னு சொல்லிட்டு. இன்னொன்று அவன் கூட போய் உக்காந்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வந்து இதுடா அதுடா இப்படிடா இதை சொன்னாங்கடா அதை சொன்னாங்கடா இது எழுதணடா அதை படிக்கணும்டா அப்படி சொல்லிக்கினே இருப்பேன். அது அவனுக்கு பிடிக்காது. அது அவன் சோகமாகிட்டு என்னையும் சோகமாகிக்கிறான். எழுந்து போன்றான் பாருங்க, என்ன எழுந்து போ போ அப்பா கூப்பிட்றாரு எழுந்து போ அப்படின்னு சொன்னால் போயிட்டு வந்து கேமராவை ஒழுங்கு பண்ணணும்னா நான் சரி அப்படியே நான் அது வர பயங்கரமான இப்போ பாருங்க பயங்கரமான காப்பி என்னன்னா எங்கள் பொண்ணு வந்து தூங்கின்னு இருக்கிறா, பாப்பா எழுந்துக்குச்சு அதை போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். மொத்தத்தில் அவனுக்கு வந்து நான் உட்காரக்கூடாது, உட்காந்தா வந்து எப்போ பாரு வந்து டென்ஷன் பண்ணிக்கினேக்கிறேன்னுமா சும்மா. அதனால் வந்து பண்ணுவான். இப்போ இன்னொரு காமெடி, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசின்னு இருந்தோம் டைனிங் டேபிளில். அதை வந்து கிண்டல் பண்ணி பேசியிருந்தோம், ஏதோ எங்கள் குட்டியை பற்றி கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சின்னு இருந்தோம். அதுக்கு வந்து அவன் அதை வந்து ஹாலில் இருக்கிற அந்த டிவியில் பார்த்துட்டான். என் டிவி ஓடல இல்லையா கிளாஸ் போகிறதுனால, அதுதான் சொல்லிங்கிறான். அந்த டிவியில் நாங்கள் பார்த்துட்டோம், நான் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி பேசினிருந்தீங்க, அதான் சொல்கிறான். அதை தான் எனக்கு சிரிப்பு தாங்காமலே எழுந்து போயிட்டேன். அவ்வளோ வந்து காமெடி பண்ணுவான், எழுந்து வராமல் இருங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறதுக்கு போனேன், எங்கள் இவன் வந்து டிவியில் பார்த்தா நாங்கள் அப்படின்ட்டு. அதுதான் வந்து சிரிப்பு எனக்கு தாங்கவே முடியல. ஏன்னா இவ்வளோலாம் மாச்சு பண்ணுதுங்க பாரு பிள்ளைங்க வந்துட்டு வீடியோவில் வந்து ஓடலாம். அந்த வீடியோவில் வந்து அது டைனிங் ஹால்லேருந்து கரெக்டாக தெரியும், அதை வாட்ச் பண்ணிக்கலாம். அதனால் அவன் இருந்தாவே வீட்டில் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவன் இல்லைனா தான் விரிச்சோன்னு இருக்கும். அதான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சிரிக்கிறாரு, நானும் ரெண்டு பேரும் சிரிச்சின்னு இருக்கிறோம். ஏண்டா இவ்வளோலாம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுருந்தார். அதான் சொல்லிக்கிறேன், டிவியில் பார்த்தா நாங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோ பசங்க இந்த காலத்து பசங்களாம் புத்திசாலியாக இருக்குதுங்க, பிறகுறதுலேருந்து வளர்கிற வரைக்கும். அதுதான் கிளாஸ் முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஒரு கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, அதுக்குள்ளவே அவ்வளோ ஒட்டகாசம் பண்ணுவான். இப்போ வேறு 12:30 வரைக்கும் கிளாஸாக ஒரே பயங்கர ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். கொஞ்ச நேரம் ஜாலியாக இருப்போம், கொஞ்சம் நேரம் சண்டை போடுவோம். நான் சொன்னால் பிடிக்காது, அதனால் திரும்ப சொல்லிங்கிறேன், அதில் பார்த்தா நாங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோ ஜாலியாக போச்சு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா விலைக்கு ஏற்றவே இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு எனக்கு. கிளாஸுக்கு போயிட்டு இதை பண்ணி அதை பண்ணாங்கட்டே கிளாஸ் டைம் ஆயிடுச்சுன்றதுனால என்ன பண்ணுறேன், பசி தாங்க முடியல. குனிஞ்ச கேராக ஒரு மாதிரி இருந்தது அங்கே போய் துடைக்கும் போது பூஜிருமாட்டேன். அதனால் முதல்ல வந்துட்டு 2 இட்லி 1 தோசை காலையில் டிஃபன் எப்போவுமே அப்படி தான் வந்து, அதனால் வந்து சாப்பிட்டுன்னுக்குறேன். 2 தோசை சாப்பிடுவேன், இல்லைன்னா 1 தோசை 2 இட்லி சாப்பிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து சரி கொஞ்சமாக வந்து ஃப்ரூட்ஸ் பாயாசம் வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் செய்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நாங்கள்லாம் போகிறத கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சமையலே போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நாங்கள் போகிறதும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பால் வந்து ஊற்றி வச்சிட்டேன் நான், இது வந்து ஒரு 400 பால். அது வந்து முந்திரி திராட்சை காமிச்சோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா அது மில்க் பவுட்ரு, அது 1 கால் கப் அளவு வந்து போட்டு அரைச்சிக்கினேன். கொஞ்சம் நமக்கு திக்னஸ் வரணுன்றதுக்காக. இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் ஜவ்வரிசி வந்து வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுனோம், வேக வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு இந்த பாலில் அதை போட்டு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு கூட சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா பொங்கி வருது இல்லையா, இது நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நான் பாத்திரம் கழுவினருக்கவே இதை பார்க்கவே இல்லைங்க.
அப்புறமா பார்த்தா பொங்கி வருது. அப்புறமா வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கரண்ட்டை எடுத்து அதை வந்து கலந்து விட்டேன். அதான் இந்த வேலை அந்த வேலை அப்படியே மாற்றி செய்கிறதுனால இது பார்க்காம விட்டுட்டேன். ஆனால் கீழெல்லாம் போகல. பெரும்பாலும் கீழெல்லாம் எனக்கு போகாது, பால் டீ போடுறதோ அந்த மாதிரிலாம் போகவே போகாது. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு வந்து அந்த பாதாம் முந்திரி அது கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் மில்க் பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அரைச்சி இதிலே ஊற்றிட்டேன். ஏலக்காயெலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னென்னா பாதாம்லாம் அந்த தோல் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அந்த தோலோடு போகிறதால கொஞ்சம் வந்து கலர் இருக்குது. கொஞ்சம் திக்னஸ் வரலன்றதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுருக்கேன். போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க வேண்டியது தாங்க. இது கூட வந்து சர்க்கரை வந்து நம்ம வந்து ரொம்ப போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் தானே போடுறோம், இந்த பாலுக்கு என்னமோ அதனால் வந்து அவ்வளோ சர்க்கரை மட்டும் போட்டால் போதும். சர்க்கரை போடாமல் சாப்பிட்டா நல்லலை. நான் போட்டேன் பட் அது வந்து எடிட் பண்ணும்போது போயிட்டுக்குது, சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சிச்சு. உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. வெல்லம் கூட போட்டுக்கலாம், ஆனால் ஃப்ரூட்ஸ் போடுறதுனால அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் சர்க்கரையே போட்டுக்குங்க. போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம் நான், அதுக்கப்புறமா திராட்சை, அதுக்கப்புறமா வந்து மாதுளம்பழம், நீங்கள் ஆப்பிள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாழைப்பழம் போடுறாங்க. எனக்கு வாழைப்பழம் வந்து பிடிக்காது, எனக்கு சாப்பிட்டாலே பிடிக்காது அந்த அளவுக்கு. அந்த செவ்வாழை மட்டும்தான் பிடிக்கும், அதையும் போடலாம் ஆனால் நான் போடல. இதுவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணு கொஞ்சம் நான் எடுத்து வச்சிட்டேன், மாம்பழம் வந்து சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கலந்தேன் நான். சூப்பராக இருந்தது. நானே பாதி வந்து குடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த பாதாம் முந்திரி அந்த பால் அந்த மில்க் பவுட்ரு அந்த ஏலக்காய் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லா டேஸ்ட்டும் வரும்போது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து இதை தான் வச்சு நான் வந்து பிரசாதமாக வச்சு சாமி கும்பிட்டேன். இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்காக நான் செய்து வச்சுக்கிறேன். சாமியே கும்பிட பொழுதுங்க, வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறேன், வெளியெல்லாம் வச்சுன்னு வந்துட்டேன். இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறேன் நான். இப்போ இப்படி தான் இருக்கும். இது வந்து கோலம் போ, என்கிட்ட அந்த கோலம் அந்த கட்டியும் இல்லை போடுறதுக்கு. சாக் பீஸ்லேயும் போகிறதில்ல. அரிசி மாவில் போட்டால் அது என்ன ஆகுதுன்னா அப்புறம் வந்து விட்டுடுது, ஃபுல்லாக வந்து அங்கே வந்து ரொம்ப டஸ்ட்டாக வர மாதிரி ஆகிடுது. அதனால் அதுலேயும் நான் போடுறதில்ல. அந்த ஸ்டிக்கர் மட்டும் வாங்கி கீழே ஓட்டியிருந்தேன், அதுவும் ஒரு ஸ்டிக்கர் போயிடுச்சு, ஒன்று தான் இருக்குது. இப்போ வந்து கடைலாம் ஓப்பன் பண்ணால் தான் வாங்கின்னு வந்து அந்த சைடில் இருக்குல்ல அந்த வாசு இப்படி மாதிரி இருக்குது அதெல்லாம் ஓட்டலான்னு யோசிச்சுனுக்கிறேன். நல்லா அழகாக அது வரைக்கும் சரி துடைச்சிட்டேன். இது மாதிரி இருக்கும்போது நம்ம துடைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. ஆனால் கோலம் இருக்கணும்னு வாங்க, அதுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவேன், லைசால் போட்டு தான் துடைப்பேன். ஏன்னா வந்து நம்ம நெய்யெலாம் ஊற்றி விளக்கு ஏற்றுறதுனால நம்ம துணியால் துடைச்சா கூட அது கொஞ்சம் வழுக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்காக. அதனால் வந்து நான் லைசால் ஊற்றி தான் கொஞ்சம் க்ளீனாக துடைப்பேன் நான். நீங்கள் கூட அந்த மாதிரி துடைக்கலாம். இன்னொன்று அந்த எண்ணெய் பிசு நெய் பிசுப்பு அது எல்லாம் கூட வந்து அந்த லைசால் போடும்போது போயிடும். இன்னொன்று வந்து அதுக்குன்னே தனியாக லிக்யூட்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டாலும் போவோம். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ பெரும்பாலும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன இருக்குதோ அதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பேன் நான். போயிட்டு இது அது அது அப்படிலாம் வந்து நிறைய வாங்க மாட்டேன், நிறைய செலவும் பண்ண மாட்டேன் நான். யோசிப்பேன் எதுனாலும். இப்போ தான் கொஞ்சம் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி தான் கொஞ்சம் செலவு பண்ணுறேன் போல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ட்ரெஸ்ஸெலாம் கூட நான் அவ்வளோலாம் வாங்கவே மாட்டேங்க. இப்போ தான் வந்து சரி வீடியோக்காக வேணும் ட்ரெஸ்ஸுக்காகன்ட்டு நான் அந்த டாப்லாம் வாங்கியிருக்கிறேன். இந்த டாப்பு கூட புதுசு தான். எங்கள் பொண்ணு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது. அந்த நகை செட்டு வாங்கினால அது வந்து எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கிட்ட வாங்கினேன். இந்த டாப்பும் இன்னொரு டாப்பும் வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட வாங்கினேன். இந்த டாப்பு வந்து நான் வந்து அவங்க வெளியே என்ன கொடுப்பாங்களோ அதே ரேட்டுக்கு தான் வாங்கினேங்க, 400. அதே ரேட்டுக்கு தான் நான் வாங்கினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கினேன் நான். அதனால் சரி நீ வெளியே என்ன கொடுப்பியோ அதே ரேட்டுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் நான். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ண போகிறேங்க. உட்காந்து ஒரு மணி நேரம்லாம் பூஜை பண்ண விட மாட்டாங்க. அதனால் நான் பாட்டுனு விளக்கு கும்பிட்டுட்டு கையை தூக்கும்பிட்டு கடவுளை எல்லாம் நீங்கள் தான் பொறுப்புன்ட்டு விட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு
இந்த பேசியலுங்க ஸ்க்ரப்பு மாதிரி இதில் பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். நானும் பண்ணேன், அதெல்லாம் காமிக்கல நான். ஆனால் நான் பண்ணது வந்து நான் செய்தேன், அதனால் உங்களுக்கு நல்லா இருந்தது, அதனால் உங்களுக்கும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அந்த பப்பாளி ஒரு 2 ஸ்பூனு, அப்புறமா வந்து கற்றாழை போட்டுக்குங்க. இது கூடவே வந்து நம்ம 1 ஸ்பூனு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன பண்ணணும், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா வந்து மெய்யாக அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இது வந்தால் தான் நம்ம போட்டு தேய்க்கிறதுக்கு அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பால் விட்டுக்கலாம். நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா 2 ஸ்பூனு கூட விட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூஞ்சில் போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கணுங்க. சூப்பராக இருக்குதுங்க. இப்போல்லாம் நான் அதெல்லாம் வந்து இதில் செய்து காமிக்கிறது எல்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் நல்லாயிருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அதில் ரெண்டு அழகுக்காக நான் பால் எடுத்துகிட்டு வந்து கப்பு அங்கே வச்சுட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.